ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, லக்ஷ்மணனுக்கு ஏன் ராமபிரான் மரண தண்டனை விதித்தார்? இந்த பூமியில் அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை ஸ்தாபித்த பின்பு விஷ்ணுவின் அனைத்து அவதாரங்களும் ஸ்ரீ வைகுண்டம் மீழுவதாகவே ஐதீகம். ஸ்ரீராமரும் சரயு ஆற்றில் இறங்கி மறைந்து போனதாகவே பத்மபுராணம் தெரிவிக்கிறது. ராமனின் நம்பிக்கைக்கு பாத்திரமான அவருடைய எல்லா கஷ்டங்களிலும் கூடவே நின்ற அவரது சகோதரன் லக்ஷ்மணனின் முடிவு எப்படி என்று நமக்கு தெரியுமா? இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. முதல் கருத்தோ, லக்ஷ்மணனை கொல்ல சொல்லி ராமபிரான் கட்டளையிட்டான் என்பதுதான். இதை கேட்கும் பொழுது நமக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. இரண்டாம் கருத்து, அவர் முடிவுகாலம் தெரிந்ததும் சரயு நதியில் மூழ்கி தன்னுடைய அவதாரத்தை முடித்துக் கொண்டார் என்பது. ஆனால் முதலில் சொல்லப்பட்டது போல லக்ஷ்மணனுக்கு ராமபிரான் அளித்த மரண தண்டனை என்பது அதிர்ச்சியான தகவல்தான். தன் தம்பியருள் லக்ஷ்மணனை மட்டும் அதிகமாக நேசித்த ராமபிரான் தான் அவர் மரணத்திற்கு காரணமாக இருந்தார் என்பது ராமாயணம் அறிந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியாகவே இருந்திருக்கலாம். இந்த துச்சம்பவம் நடக்க காரணமாக இருந்த நிகழ்வுகள் மற்றும் ராமபிரான் தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனை இப்படி தண்டிக்க என்ன காரணமாக இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் இன்று காண போகிறோம். ராமன் ராவணன் யுத்தம் முடிந்து ராமபிரான் வெற்றியோடு அயோத்திக்கு திரும்பினார். அதன் பிறகு ஒரு அரசனாக நீதி தவறாமல் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எல்லோரையும் சமமாக மதித்து நீதி தவறாமல் ஆட்சி புரிந்து வந்தார். அவருடைய அகண்ட ராஜ்யத்தை ராமனின் புதல்வர்களாக லவனும் குசனும், ராமரின் தம்பிகளான பரதன் மற்றும் அவர் மனைவி மாண்டவிக்கு பிறந்த மக்களும், சத்ருகன் மற்றும் அவர் மனைவி ஸ்ருதகீர்த்திக்கு பிறந்த மகன்களும் ராமனின் ஆலோசனைப்படி பல பிரிவுகளாக பிரித்து ராஜ்யத்தை செவ்வனே ஆண்டு வந்தனர். ஸ்ரீராமரும் நாட்டு மக்களின் நலனுக்காக பல யாகங்களை செய்தார். அப்படி ஒரு நேரத்தில் தான் சீதையும் பூமாதேவியின் அழைப்பின் பேரில் பூமிக்குள் சென்று மறைந்தாள். இப்படி இருக்கையில் ஒரு நாள் ராமரின் குலகுருவான வசிஷ்டர் அவரை சந்திக்க வந்தார். முக்கியமான சில விஷயங்களை பற்றி பேச வேண்டும், ஆகையால் தனிமையில் மட்டுமே பேச வேண்டும், அப்பொழுது யாரும் குறுக்கிடக் கூடாது எனவும் அவர் வலியுறுத்தினார். இது மிகவும் ரகசியமான உரையாடல், அதை யாரும் கேட்கவும் கூடாது என்று கூறியதால் ராமரோ தனது நம்பிக்கைக்குரிய தான் பெரிதும் நேசித்த தன்னுடைய தம்பி லக்ஷ்மணனை அழைத்து அந்த அறை கதவுகளை பாதுகாக்குமாறு கூறினான். தன் அனுமதி இல்லாமல் அந்த அறைக்குள் நுழைபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று ஆணையையும் லக்ஷ்மணனிடம் தெரிவித்தான். கதவுகளை லக்ஷ்மணன் பாதுகாத்து கொண்டு நிற்கையில் அங்கே நம்முடைய கோபக்கார முனிவர் துர்வாசர் வருகிறார். தன்னுடைய முன்கோபம் மற்றும் சாபங்களால் நன்கு அறியப்பட்டவர்தான் இந்த துர்வாச மகரிஷி. விதி விளையாட்டில் இருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை உணர்த்த வந்தவர்தான் துர்வாச மகரிஷி. தான் உடனே ராமனை சந்திக்க வேண்டும், அதை ராமனிடம் தெரிவிக்குமாறு லக்ஷ்மணனிடம் கூறினார். அவரை சமாதானப்படுத்தி, அண்ணன் முக்கியமாக ஒரு விவாதத்தில் வசிஷ்ட முனிவருடன் விவாதித்துக் கொண்டிருக்கிறார், அதனால் கொஞ்சம் காத்திருக்கும்படி கூறினார். இதனால் கடும் கோபம் கொண்ட துர்வாசர் ராமனை பார்க்க தன்னை அனுமதிக்கவில்லை என்றால் அயோத்திய மக்கள் அனைவரும் இயற்கை சீற்றம் கொண்டு இறந்துவிட சாபம் அளிப்பதாக லக்ஷ்மணனையும் மிரட்டினார் துர்வாசர். துர்வாசரின் கோபத்தை கண்ட லக்ஷ்மணன் குழப்ப நிலையடைந்தான். தன்னுடைய உயிரா இல்லை நாட்டு மக்களின் நலனா என்று குழப்பமடைந்தான். முடிவில் தன் உயிரை தியாகம் செய்யும் முடிவும் செய்தான். ராமனின் அறைக்குள் நுழைந்து துர்வாசர் வருகையை ராமபிரானிடம் தெரிவித்தார். தான் அளிக்கும் சொல்லுக்கு நன்றாக அறியப்பட்டவர் ராமன் சட்டம் இயற்றியபடி லக்ஷ்மணனுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டுமே என கலங்கி நின்றார் ராமர். முடிவில் தான் கூறியதைப் போலவே லக்ஷ்மணனுக்கு மரண தண்டனையும் நிறைவேற்றினார். இப்படியாக முடிந்தது லக்ஷ்மணனின் சோக முடிவு. ஆனால் இதே சமயம் வாய்வழி மரபுகளில் வேறு விதமாகவும் கூறப்படுகிறது. ஒரு நாள் ஸ்ரீராமரை தேடிக்கொண்டு ஒரு முனிவர் வந்தார். அவர் ராமனுடன் சிறிது நேரம் தனியாக பேச வேண்டும் எனவும், இடையில் யாரும் தங்களுடைய தனி அறைக்குள் பிரவேசிக்க கூடாது எனவும் உத்தரவிட்டார். யாராவது அப்படி அத்துமீறி நுழைந்தால் சாவை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார். காலதேவர் ராமரை சந்தித்து அவருடைய அவதார நோக்கங்கள் நிறைவேறி விட்டதாகவும், அவர் வைகுண்டம் செல்லும் காலம் வந்துவிட்டது எனவும், தான் அதை ஸ்ரீராமருக்கு ஞாபகப்படுத்தவே வந்திருப்பதாகவும் கூறினார்.
இப்படி ஸ்ரீராமரும் காளதேவரும் பேசிக் கொண்டு இருக்கையில் அறைக்கு வெளியே ஸ்ரீராமரை தாம் உடனடியாக பார்க்க வேண்டும் என்று லக்ஷ்மணனுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார் கடும் கோபக்கார முனிவர் துர்வாசர். லக்ஷ்மணன் எவ்வளவு மன்றாடியும் அவர் விடுவதாகவே இல்லை. ஸ்ரீராமரை பார்ப்பதில் பிடிவாதமாகவே இருந்தார் நமது துர்வாச முனிவர். உடனே தன்னை விடவில்லை, ஆனால் துர்வாச முனிவர் லக்ஷ்மணனுக்கு சாபமளிப்பேன் என்று கோபம் கொண்டதால் லக்ஷ்மணன் செய்வது அறியாமல் குழப்பமடைந்தான். உள்ளே போனால் ஸ்ரீராமர் சொன்னது போல் நமக்கு சாவு நிச்சயம், இவரை உள்ளே விடவில்லை என்றால் சாபம் நிச்சயம் என்ற நிலையில் லக்ஷ்மணனுக்கு இறைவனின் சித்தம் புரிந்தது. இது காலனின் விளையாட்டு, நாம் இந்த பூ உலகத்தில் இருந்து விடை பெற வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்பதை முழுமையாக புரிந்து கொண்டார். காலனின் விருப்பத்திற்கு ஏற்ப தனிச்சையாக சரயு நதிக்குள் புகுந்து ஆனந்த சேஷயனம் எடுத்துக்கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. லக்ஷ்மணனது முடிவை தெரிந்து கொண்ட ஸ்ரீராமர் பாசத்துயரால் துடித்தார். தனக்கும் காலன் அழைத்ததை ஏற்றுக்கொண்டு தனது இந்த அவதாரம் முடிந்தது என்பதை புரிந்தும் கொண்டு அனைவருக்கும் வணக்கம் சொல்லி லக்ஷ்மணனை தொடர்ந்து சரயு ஆற்றில் இறங்கி இந்த அவதாரத்தை நிறைவு செய்ய எண்ணினார். உடனே தன் தம்பியை அழைத்தார். பரதனுக்கு முடிசூட்டிவிட்டு இந்த பூவிழகை விட்டு செல்லும் காலம் வந்துவிட்டது என்றும் கூறி சரயு ஆற்றில் இறங்கி தன்னுடைய அவதாரத்தை நிறைவு செய்தார். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.